ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து 12th பிஸ்னஸ் மேத்ஸ் சாப்டர் 1, தென் பார்ட் நம்பர் 20, எக்ஸசைஸ் 1.3 பார்க்க போகிறோம். ஹியர் பார்ட் நம்பர் 24. யூ சீ த ஃபஸ்ட்டு கொஸ்டின். நம்ம ஏற்கனவே 3 கொஸ்டின்ஸ் நம்ம இதில் பார்த்துட்டோம். திஸ் த லாஸ்ட் ஒன். ஹியர் யூ ஆர் கிவன் த சப்ஸ்கிரிப்ஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏ மேகசின் சென்ட்ஸ் அவுட் அ லெட்டர் டு எ லார்ஜ் மெயிலிங் லிஸ்ட் இன்வைட்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் த மேகசின். மேகசின் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக, சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறதுக்காக அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து மெயில் அனுப்புகிறாங்க. சம் ஆஃப் த பீப்புள் ரிசீவிங் திஸ் லெட்டர் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் டு த மேகசின். ஏற்கனவே அந்த மேகசினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. வைல் அதர்ஸ் டு நாட் ஃப்ரம் த மெயிலிங் லிஸ்ட் 45% of those who already subscribe will subscribe again. அந்த 45% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க 55% இல்லையா? ஸோ 55% நாட் சப்ஸ்கிரைப். ஸோ இதில் எழுதுனா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இதில் எழுதிக்கிறேன். இங்கே டிரான்சிஷன் மேட்ரிக்ஸ் டி, இங்கே சப்ஸ்கிரைப், இங்கே நாட் சப்ஸ்கிரைப். 45%னா இங்கே 0.45. அப்போ நாட் சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறப்போ 0.55, 100 மைனஸ் பண்ணிக்கிறோம். தென் ஆஃப்டர் தட் ஹியர் இட் இஸ் கிவன் வைல் 30% ஆஃப் தோஸ் ஹூ டு நாட் நவ் சப்ஸ்கிரைப் வில் சப்ஸ்கிரைப். இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு இல்லையா? 30% ஆஃப் தோஸ் ஹூ டு நாட் சப்ஸ்கிரைப், அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருக்காங்க இது வரைக்கும், வில் நவ் சப்ஸ்கிரைப். இந்த இடத்துல நீ கவனமாக பார்க்கணும். இது ஒவ்வொரு கொஸ்டின்லையுமே இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஒரு டைமுக்கு 2-3 படிக்கிறப்ப அது ஈஸியாயிரும். 30% ஆஃப் தோஸ் ஹூ டு நாட் நவ் சப்ஸ்கிரைப், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தவங்க வில் சப்ஸ்கிரைப், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. அப்போது இந்த 30%ஐ டு நாட் சப்ஸ்கிரைப்பில் எழுதக்கூடாது, சப்ஸ்கிரைப் லிஸ்ட்டில் தான் நம்ம எழுதணும். அப்போ இந்த 30% எங்கே வரும்? இந்த இடத்துல வரும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்குறாங்க. டைரெக்டாக வந்து 70% சப்ஸ்கிரைப்னு கொடுக்காமல் 30% ஆஃப் தோஸ், சாரி நான் மாற்றி சொல்லிட்டேன், 30% ஆஃப் தோஸ் ஹூ டு நாட் சப்ஸ்கிரைப் வில் சப்ஸ்கிரைப் நவ். அப்போ இந்த 30 வந்து நம்ம இங்கே எழுதிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க 0.70 எழுதிட்டேன். ஆக்சுவலாக நானே உங்களை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டனோ என்ன நினைக்கிறேன், சாரி. இங்கே 45% ஆல்ரெடி சப்ஸ்கிரைப். அப்போ நாட் சப்ஸ்கிரைப் எவ்வளவு? 55%. அடுத்தது 30% இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாங்க, பட் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. தே வில் சப்ஸ்கிரைப். அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க 70%, அது நம்ம இதில் எழுதிட்டோம். ஸோ திஸ் இஸ் நமக்கு சாரி, வி கண்டினியூ நவ். What percentage here it is given? It was found that 40% of those receiving it ordered a subscription. 40% வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ரெடி. அப்போ 60% வந்து தே ஆர் நாட் ரெடி ஃபார் த சப்ஸ்கிரிப்ஷன் இல்லையா? அப்போ இந்த இடத்துல வந்து 0.40 சப்ஸ்கிரிப்ஷன், நாட் சப்ஸ்கிரிப்ஷன் 0.60. ஏன்னா 100 அதை மைனஸ் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபைனலாக, வாட் பர்சன் ஆஃப் தோஸ் ரிசீவிங் த கரண்ட் லெட்டர் கேன் பி எக்ஸ்பெக்டட் டு ஆர்டர் த சப்ஸ்கிரிப்ஷன். இது நம்ம வழக்கமாக போடக்கூடிய அந்த ஸ்டெப்பு தான். ஸோ ஹியர் நமக்கு இந்த இடத்துல ஏபி அல்லது எஸ்என் சப்ஸ்கிரிப்ஷன் நாட் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லையா, இது எஸ்என் எழுதிட்டோம். இப்போ நம்ம ஃபார்முலா என்ன?
இந்த அட்டு ஈக்குலிப்ரியம் ஸ்டேஜ்னெல்லாம் இங்கே எழுதக்கூடாது, ஏன்னா நமக்கு அந்த மாதிரி அவங்க கேட்கல. ஜஸ்ட் அந்த பர்சன்டேஜ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஸோ தட் ஹியர் யூ ஆர் ரைட்டிங், இங்கே என்ன எழுதுவோம், ஏபி ஈக்குவல் டு, சாரி ஏபி இந்த மேட்ரிக்ஸு, தென் ஈக்குவல் டு இங்கே ஏபி, இந்த ஏபியோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இடத்துல வேணால் ஏபிக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், எஸ்என் அந்த மேட்ரிக்ஸ் நம்ம எழுதிட்டு இதோட வேல்யூ வந்து வி வாண்ட் டு ஃபைண்ட். ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் இது கால்குலேஷன் வந்து நான் போட்டிருக்கேன், வீடியோ டைம் குறைக்கிறதுக்காக ஆல்ரெடி இட் இஸ் கிவன். ஸோ இதை இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் இதை இங்கே மல்டிப்ளை பண்ணி காமிச்சிருக்கு, ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் ஹியர் இட் இஸ் கிவன். ஸோ இது சப்ஸ்கிரிப்ஷன், இது வந்து நாட் சப்ஸ்கிரைப்டு, இதோட கால்குலேஷன் இங்கே இருக்குது. ஸோ ஃபைனலி த பர்சன்டேஜ் ஆஃப் தோஸ் ரிசீவிங் த கரண்ட் லெட்டர் டு ஆர்டர் ஏ சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் 36%. பர்சன்டேஜில் கேட்டிருக்கிறதுனால அந்த டெசிமலை வந்து இன்டூ 100 அப்படின்னு போட்டு வி ரைட் த ஆன்சர் ஃபார் திஸ். தேங்க்யூ.